மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் திருமண விண்ணப்பத்தில் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாசிச பாஜக அரசு ஒரே நாடு ஒரே மதம் என்பதை முன்னெடுக்கின்ற இந்த வேளையில் இந்த மண்ணில் பெரியாருடைய கொள்கைகள் தொடர்ந்து ஒழிக்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். சிந்தனையாளன் பொங்கல் மலர் வெளியீட்டு விழா நிகழ்விலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றேன். இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்று முன்னெடுக்கின்ற இந்த வேளையில் இந்த மண்ணிலே பெரியாருடைய கொள்கைகள் தொடர்ந்து ஒழிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் சனாதன கொள்கைகளை எதிர்த்து சமதர்வத்தை நிலைநாட்டுவதற்கு தந்தை பெரியார் வழியில், முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில், ஐயா ஆணைமுத்து அவர்கள் வழியிலே இன்றைக்கு இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கின்றோம். ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் மிக சிறப்பான முறையில் வெற்றி பெறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வராக தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். ஒரு முதலமைச்சராக தன்னுடைய பணியை கோட்டையிலே அமர்ந்து செய்துவிட முடியும். ஆனால் நீங்களே கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்திருப்பீர்கள், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அதை களைகிற ஒரு முதலமைச்சராக, எளிய முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 22 பள்ளிகளைச் சேர்ந்த 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இந்த மாரத்தான் போட்டியை மாநகராட்சி மேயர் சங்கீதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. 50,000 ஆண்டுகளுக்கு பின்னர் பூமிக்கு மிக அருகில் வால் நட்சத்திரம் ஒன்று பயணித்து கடக்க உள்ளதாக கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகம் தகவல் கொடுத்துள்ளது. கணினியின் மூலம் இயக்கக்கூடிய உயிர் தொழில்நுட்ப தொலைநோக்கி உதவியுடனும், 100 ஆண்டுகளை கடந்த பாரம்பரிய இரும்பு தொலைநோக்கிகள் உதவியுடனும் அதன் நகர்வை கண்காணிக்க துவங்கியுள்ளதாக தலைமை விஞ்ஞானி எபினேசர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று முதல் தெரிய துவங்கும் வால் நட்சத்திரம் பிப்ரவரி 1 பூமிக்கு மிக அருகாமையில் வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை உலகின் பல பகுதிகளில் இருந்து பறவைகள் லட்சக்கணக்கில் வருவதுண்டு. இந்நிலையில் இங்கு ஆண்டுதோறும் வனத்துறை சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கணக்கெடுப்பு பணியில் பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள், வனத்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டு கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே முடிகண்டநல்லூர் வக்கரமாரி பகுதியில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்த வைக்கோலை ஏற்றிக்கொண்டு லாரி புறப்பட்டு சென்றது. அப்போது எதிர்பாராத விதமாக மின் கம்பியில் வைக்கோல் உரசியதால் தீப்பிடித்தது. வைக்கோலில் பற்றிய தீ மளமளவென பரவி லாரியும் தீப்பிடித்தது. இதனையடுத்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் லாரியை நிறுத்திய ஓட்டுநர் இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் லாரி முழுவதும் எரிந்து நாசமானது. இயற்கை விவசாயம் மற்றும் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூரில் செயல்படும் தனியார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 5 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே உள்ள லீலா விளக்கில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கல்லூரியில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் பக்தவச்சலம், மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் மாயவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் மாயவன் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த வாழ்வாதார கோரிக்கை, அதேபோன்று எங்களுடைய இஎல் சரண்டர் இதை மீண்டும் ஒப்படைத்து ஊதியம் பெறும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுதல் போன்ற மிக முக்கியமான கோரிக்கைகள் அந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
அப்படி இடம்பெறவில்லை என்று சொன்னால் இந்த கோரிக்கைகள் பற்றி எந்த அறிவிப்பும் அந்த நிதி தமிழக நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்று சொன்னால் அந்த உடனடியாக நாங்கள் மாவட்டம் தோறும் மாவட்ட கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அந்த தமிழக நிதிநிலை அறிக்கையை கிழித்து எறியக்கூடிய கண்டன போராட்டத்தை நடத்துவதென்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் இன்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி. கோவை மாவட்டம் வால்பாரியை அடுத்துள்ளது உருளிக்கல்லில் தேயிலை தோட்டம் உள்ளது. இங்குள்ள முதல் டிவிஷனில் ஜார்க்கண்டை சேர்ந்த ஜிதிலால் முர்முவும் அவருடைய மனைவி லிமினா கிஷ்குவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தேயிலை தோட்டத்திற்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் விறகு பொறுக்குவதற்காக லிமானி கிஷ்கிரி சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியில் நின்றிருந்த காட்டு யானை துரத்தியதில் அவர் தவறி பள்ளத்தில் விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் லிமானி கிஷ்குவை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனச்சரகர் மணிகண்டன் வால்பாறை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மூன்று ரோடு அருகே உள்ள தனியார் விடுதியில் ஆதித்தமிழர் பேரவையின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறுவனத் தலைவர் அதியமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். ஆதித்தமிழர் பேரவையினுடைய 22வது பொதுக்குழு கூட்டமும் இன்று காலையிலே நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒரு தீர்மானம் என்பது ஈரோடு கிழக்கு தொகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடைத்தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் சார்பிலே நிற்கிற காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகிற மரியாதைக்குரிய திரு இவி கே சிலங்கோன் அவர்களை ஆதரித்து அவர்களுக்காக முழுமையாக வேலை செய்வது என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தஞ்சாவூர் பெசன்ட் அருகில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பேராசிரியர் சேதுரகுநாதனின் பேரில்லா ஊருலகம் என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மாநகர தலைவர் எழுத்தாளர் முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரத் கல்லூரி தலைவர் புனிதா கணேசன் வெளியிட மதுரை நாட்டுப்புறவியல் தலைவர் முத்தையா நூலை பெற்றுக் கொண்டார். தூத்துக்குடி தச்சர் தெருவில் உள்ள பரிபேதுரு ஆலயத்தின் பாதிரியார் செல்வின் ராஜதுரை குறித்து தரக்குறைவாக விமர்சனம் செய்து துண்டு பிரசுரங்களை அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஹென்றி தாமஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர். இதற்கு தூத்துக்குடி மனக்காவலன் தெருவை சேர்ந்த குமாரமணி என்பவர் எதிர்ப்பு தெரிவிக்கவே அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஹென்றி தாமஸ் உள்ளிட்ட நபர்கள் குமாரமணியை தேவாலயம் முன்பு வைத்து தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த குமாரமணி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வடப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட அமைப்புக்குழு மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தலைவராக சேசுராஜ், செயலாளராக துறை பிரபாகரன், பொருளாளராக ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த குணசேகரன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். திராவிட மாநில திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி கட்டிகளில் அமர்ந்தவுடனே ஆசிரியர்கள் அரசுகளினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். ஆனால் இதுவரை பாராமுகமாக இருக்கின்றார். கோரிக்கைகளை பற்றி எந்த விதமான பரிசீலனையும் செய்யவில்லை. இவரை மதித்து வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டை சென்னை தீவுத்தில் நடத்தினோம். அந்த மாநாட்டிலேயும் எதையும் அறிவிக்காதது ஆசிரியர் அரசுகளினுடைய மத்தியில் மிகுந்த மனவேதனையும் ஏமாற்றத்தையும் அளித்தது. கடைசியாக 24/3/2023 மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அதுக்குள்ளே வரலன்னா இதுக்கு சரியான பதில் நான் சொல்லுவேன். திமுக அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அவங்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்கு? அரசுகளில் ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றமாக இருக்கு, செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதுக்காக தான் போராட்டம் அறிவிச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உள்ள ஜோசப் வித்யாசேத்ரா பள்ளியில் முதல் வருட ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அவதார் திரைப்பட கதாபாத்திரங்கள் போன்று முப்பரிமாண தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். மேலும் மாற்று எரிபொருள் தேவையை உணர்த்தும் வகையில் ஆத்மிக் என்ற 5 வயதான மாணவன் மின்சார வாகனத்தை மேடையில் இயக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கடையார் கிராமத்தில் விவசாய வயல்வெளி பகுதியில் இருந்த இரட்டை மின்கம்பத்தில் மர்ம நபர்கள் மின்சாரத்தை துண்டித்து மின்மாற்றி பேட்டையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பி மற்றும் 200 லிட்டர் ஆயிலை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த இடைக்குல் காவல்துறையினர் அந்த இடத்தில் சோதனை செய்த போது அங்கு விட்டுச் சென்ற கையுறை மற்றும் காலணிகளை வைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகுரம் அருகே மாங்கரை பகுதியில் கஞ்சா மற்றும் போதை தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜெயசுபாதம் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து போதைப்பொருள் தடுப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் பெண்ணாகுரம் டிஎஸ்பி இமயவர்வன், பெண்ணாகுரம் இன்ஸ்பெக்டர் முத்தமிழ் செல்வன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் உடையாப்பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றைக்கொம்பு, இரட்டைக்கொம்பு, சுருள்வாள் உள்ளிட்ட கலைகளை செய்து காண்பித்தனர். மேலும் ஜூனியர், சீனியர், சப்ஜூனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த சிலம்பாட்டம் போட்டியில் அரசு பள்ளி, கல்லூரி மாணவர்கள் என 500-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சென்னை திருவற்றியூர் பட்டினத்தார் கோவில் தெருவை சேர்ந்த 59 வயதான மீனவர் தேசிங் கட்டுமரத்தில் கடலில் தனியாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கால் தவறி விழுந்து கடலில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் தேசிங்கை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து திருவற்றியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்ப்புறத்தில் உள்ள பருத்தி சேலை உற்பத்தி செய்யும் சுமார் 600 விசைத்தறி தொழிற்சாலையில் 1500-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய கூலி ஒப்பந்த காலம் நிறைவடைந்து 18 மாத காலம் ஆகியும் இதுவரை புதிய கூலி உயர்வு வழங்கப்படவில்லை. இதுகுறித்து ஸ்ரீ பத்ரகாளியம்மன் விசைத்தறி துணி உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கூலி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்காத உரிமையாளர்களை கண்டித்தும் தொழிலாளர் துறை அதிகாரிகளை கண்டித்தும் AITUC மற்றும் CIDU தொழிற்சங்கம் சார்பில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளதாக விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 16,440 ஹெக்டேர் நிலப்பரப்பளவில் விவசாயிகள் தாளடி பருவ சாகுபடி மேற்கொண்டனர். 100 முதல் 120 நாள் பயிரான நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சித்தாய்மூர், எட்டுக்குடி, தொழுதூர், ஐயூர், திருவாய்மூர், ஈசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடை எந்திரம் மூலம் அறுவடை பணிகள் தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள குமிதே பள்ளி பகுதியில் தனியார் கனரக வாகன தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 1600-க்கும் மேற்பட்டோர் நிரந்தர தொழிலாளர்களாகவும் சுமார் 4000-க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையிலும் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாக தொழிற்சாலை நிர்வாகம் அறிவித்து விருப்பமுள்ளவர்களை வேலைக்கு வரலாம் என கூறியுள்ளது. இதனையடுத்து வேலைக்கு சென்ற ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தர தொழிலாளர்கள் தொழிற்சங்க பொதுச்செயலாளர் சக்திவேல் தலைமையில் தொழிற்சாலையின் உள்ளே அனுமதிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டை கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த காஞ்சனகிரி மலைக்கோவில் உள்ளது. லாலாபேட்டை பொதுமக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் நிர்வாகத்தை முகுந்தராயபுரம் பஞ்சாயத்து தலைவர் முருகன் கைப்பற்ற முயல்வதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதே பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் முதுராந்தகம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் அச்சிறப்பாக்கம் திருநேத்ரதார யோக மையம், அச்சிறப்பாக்கம் ஹில்டன் லயன் சங்கம் சார்பில் ரதசப்தமி விழாவின் கண் பாதுகாப்பு விழிப்புணர்விற்காக சூரிய நமஸ்காரம் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி, கல்லூரி மற்றும் யோக மையங்களில் இருந்து 300 மாணவிகள் பங்கேற்றனர். இந்த சூரிய நமஸ்காரம் போட்டியில் 300 சுற்றுகள் நிறைவு செய்தவர்களுக்கு 3வது பரிசு, 40 சுற்றுகள் சூரிய நமஸ்காரம் செய்த மாணவ மாணவிகளுக்கு 2வது பரிசு மற்றும் 50 சுற்றுகள் நிறைவு செய்தவர்களுக்கு 1வது பரிசும் வழங்கப்பட்டன. சென்னை சோழிங்கநல்லூரில் இருந்து செம்மஞ்சேரி நோக்கி துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் தனது காரில் சென்றுள்ளார். அப்போது காரில் இருந்து திடீரென புகை வருவதைக் கண்ட அவர் உடனடியாக காரில் இருந்து இறங்கியுள்ளார். பின்னர் கார் முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதுகுறித்து பிரசாந்த் துறைப்பாக்கம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அடைத்தனர்.
இதனால் இந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து செமஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக மன்னார் வளைகுடா வன பாதுகாப்பு படை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த உதவி வனப்பது காவலர் கணேசலிங்கத்திற்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள மாதா கோவில் பகுதியில் வடவர் நந்தகுமார், வனக்காப்பாளர் சுதாகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு டாடா ஏஸ் வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட 170 கிலோ கடல் அட்டை இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கடலட்டை மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாடா ஏஸ் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் தூத்துக்குடி லூர்தர்மால்புரத்தைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவிகளிடையே தற்காப்புகளை கொண்டு சேர்க்கும் வகையில் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்பின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் கோரிமேடு பகுதியில் ராகுல் விளையாட்டு மற்றும் இளைஞர்நல மேம்பாட்டு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கராத்தே மற்றும் குங்ஃபு பயிற்சி நடைபெற்றது. இதனை ராகுல் ஸ்போர்ட்ஸ் தேசிய தலைவர் விஜயலட்சுமணன் குத்தி விளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு கட்டா பிரிவில் உள்ள கலைகள் குறித்தும் குங்ஃபு பிரிவில் உள்ள கலைகள் குறித்தும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது.